சுவாமியே சரணம் ஐயப்பா, சபரிமலை கோயிலுக்கு எப்போ போவீங்க, ஏன் அடுத்த வீடியோ போட இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. இதோ நீங்கள் கேட்ட ஐயப்பன் தரிசனம் வீடியோ ரெடி. பம்பைக்கு முன்னாடி இருக்கிற நிலக்கல்ல கொரோனா சம்மந்தப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக பம்பைக்கு போய் அழகாக ஒரு குளியலை போட்டு நாங்கள்லாம் தயாரானோம். எங்கே இருமுடிய ராகாவளை கரெக்டாக வச்சுக்க முடியாதுன்னு யோசித்த குருசாமி அவள் கையில் கொண்டு வந்த துண்டை வச்சே அதை அழகாக கட்டி விடுறாரு பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ராகா கனிசாமி. அண்ட் நாங்கள் குளிச்ச நதி வந்து இதுதான் பாம்பை. இப்போ நாங்கள் இருமுடி கட்டிட்டு சபரிமலையில் நடந்துட்டு இருக்கோம். ராகா கொஞ்சம் திணறி பேசுறதுக்கு என்ன காரணம்னா இருமுடியோட வெயிட். நேத்து இருமுடி கட்டும் போது அதை கழட்டிட்டு உடனே வச்சுட்டாங்க. இப்போ அதை வச்சுட்டு நடக்கிறது கொஞ்சம் சின்ன பிள்ளைல கஷ்டமா தான் இருக்கும். எப்பவுமே கன்னிசாமியா இருக்கிறவங்க வந்து அங்க வந்து ஒரு தேங்காய் உடைப்பாங்க. நான் வந்து என்னோட தேங்காய் உடைச்சு இப்படி மில்லியன் பீஸ் தான் ஷேட்டர் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து கன்னிமூல கணபதி சாமியை போய் பார்க்க போறோம். ஃபாரஸ்ட் செக் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் சாரி ஃபாரஸ்ட் செக் எல்லாத்தையும் இப்போ முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃபைனலாக மலையிட போகிறோம். இங்கே தான் வந்து இவர் தான் வந்து பந்தலா ராஜா. இங்கே தான் வந்து அதாவது ஐயப்பனோட ஃபாதர் இருக்கார் பாருங்க. சபரிமலைக்கு போறதுக்கு ரெண்டு பாதைகள் உண்டு. ஒன்னு பெரிய பாதை, இன்னொன்னு சின்ன பாதைன்னு நம்ம போன எபிசோட்ல சொல்லியிருந்தோம். இப்ப நம்ம சின்ன பாதை வழியா தான் போயிட்டு இருக்கோம். இந்த சின்ன பாதையில பாத்தீங்கன்னா ஏறும் பாதைன்னு ஒன்று தனியா வரும், இறங்கும் பாதைன்னு ஒன்று தனியா வரும். இப்ப சமீபத்தில் பெஞ்ச மழையாலையும் நிலச்சரிவாலையும் அந்த ஏறும் பாதையை கம்ப்ளீட்டா மூடிட்டாங்க. அதனால இந்த இறங்கும் பாதை, அதாவது கழுத பாதைன்னு சொல்லுவோம், அந்த கழுத பாதை வழியா தான் ஏறணும் பிளஸ் இறங்கணும். பயணத்தை ஆரம்பிச்சு ஒரு 2 கிலோமீட்டருக்கு நம்ம ராகா படப்படப்படப்படன்னு ஃபாஸ்ட்டாக இருமுடியை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் செம்ம டயர்டாயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து எங்களோட வந்த ஒரு சிஆர்பிஎஃப் இராணுவ வீரர் திலீப் அப்படிங்கிறவர், சார் இந்த பொண்ணை பார்க்க எங்கள் பொண்ணு மாதிரியே இருக்கு, நான் இவங்களை கைப்பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு போகலாமா, ஏன்னா என் பொண்ணை கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன், பட் அவங்க ஆந்திராவில் இருக்கிறதால என்னால் அவங்கள கூட்டிகிட்டு போக முடியல, இவங்களை நான் கூட்டிகிட்டு போகலாமா சார் அப்படின்னாரு. எனக்கு அவர் கேட்டது என்னவோ சுவாமி ஐயப்பனே கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயா சந்தோஷமாக கூட்டிகிட்டு போங்க ஐயான்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் கீழே ராகாவோட கையை பிடிச்சவர் நேராக சபரிமலை சன்னிதானத்தில் தான் போய் கையை விட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இராணுவ வீரர் கூட்டிகிட்டு போன மாதிரி எனக்கு தோணலைங்க. சுவாமி ஐயப்பனே அவரோட ரூபத்தில் வந்து கூட்டிட்டு போன மாதிரி தான் என்னோட உள் மனசு சொல்லுச்சு. பெயினோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? எந்த இடம் வலிக்குது? எல்லா இடத்துலயுமா? இன்னொரு 5 கிலோமீட்டர் தான் போயிடலாம் ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கு. அவ்வளோ சொல்ல முடியல. ஐ லூஸ் மை பிரத். போங்க போங்க போங்க, பிரீத். சாப்பிடலாமா? சாப்பிட்டுட்டா அப்புறம் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மேலே போய் சாப்பிட்டுக்கலாம். பசிக்குதா?
பசிக்குதா இல்லையா? எனக்கு பசிக்குதா, அசனுக்கு பசிக்குதா? டேய் டேய் டேய், உனக்கு பசிக்குதுன்னு சொல்லு. கம்பெனி சே. நமக்கு பசிக்குதா? ஏய், நான் சொல்லவே இல்ல. ஆ சரி ஓகே. சரி ஓகே, இத வாங்கி போ. ஓகே. குக்கும்பர்? தா சாப்பிட கேட்டா. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சாரி, இவ்வளோ நேரம் நான் வந்து ராகாவே ஷூட் பண்ணியிருந்ததால் நான் வந்து யாரையும் பார்க்க முடியல. இன்ஃபேக்ட் இது வந்து ராகாவோட சபரிமலை பயணம் தான். அதனால் முழுக்க முழுக்க நீங்கள் அவங்களே பார்த்துட்ருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கிறத பார்த்துட்ருங்க. சாமி இப்போ தான் லைட்டாக திணறுது, எப்படி போகுதுங்கிறத பார்த்துக்கலாம். சாமி என்ன வேணும், டிசைட் பண்ணிட்டீங்களா? குளுக்கோஸ். ஓகே, குளுக்கோஸ் தான். சாமி வழி எப்படி இருக்கு? வாங்க வாங்க வாங்க, வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் முன்னாடி பண்ணுங்க. ஆ அதாவது கன்னிசாமி வந்து முதல்ல இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஒரு மாதிரி மாலை போட்டதுலேருந்து எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாப்ல. இப்போ தான் சாமிக்கு எஃபெக்ட் தெரியுது. சாமி எப்படி இருக்கு? கிட்டக்கு வந்து காமிங்க. சாமியா எப்படி இருக்கு? சாமி கஷ்டமாக இருக்கு. ஒன்லி 2 கிலோமீட்டர் தான் வந்துருக்கு, இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்கு. சாமி சாரணம் சொல்லுங்க. சரி, இப்போ இங்கே இந்த இடம் என்னென்னா, இந்த மாதிரி நாங்கள் இப்போ வந்து கழுதப்பாதை அப்படின்னு சொல்லி ஒரு பாதையில் ஏறி வந்துட்டுருக்கோம். இந்த வரவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் மாதிரி, சப்போஸ் ஏற முடியாது என்னங்க, சாரல் மேடு, ஆ சாரல் மேடு அப்படிங்கிற இடத்துல ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த பிலிகிரிமேஜ் மேலே வந்து வர பக்தர்கள் மேலே எவ்வளோ அக்கறையாக அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்கிறத பாருங்கள். அதால் சபரிமலை வரத்துக்கு யாரும் பயப்பட வேண்டியதில்லை. கடவுள் மேல உண்மையான பக்தியும் நிறைய ஆசையும் நிறைய கான்ஃபிடன்ஸ் இருந்தா மட்டும் போதும். பாருங்க, எங்க செல்லத்தை பாருங்க. ராகா கரிமலை ஏற்றம் கடினம் கடினம், கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற அந்த தொலைவில் ராகாவால் சுத்தமாக முடியல, ரொம்ப பெயின்னு உட்காந்துட்டாங்க. அப்போ அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் தான் அவரோட கையால் ராகா காலை பிடிச்சி ஒரு மசாஜ் பண்ணி அவருக்கு சரி பண்ணி விட்டாரு. இதை கூட நான் ஒரு தெய்வீக செயலாக தாங்க பார்க்குறேன். சாமி ஏறி வந்துட்டீங்க, எப்படி இருக்கு? அப்சர்வ் பிளேன் ஏரியா அண்ட் தென் ஆஃப்டர் ஸ்டெப் யுவர் ஃபுட். Before you step, observe at least twice. சாமி சொல்லுங்கப்பா. ஓகே, வந்தாச்சு. அங்கே பாருங்க, மலையெல்லாம் முடிஞ்சு இனிமேல் இந்த மாதிரி பிளைன்ஸ் தான். ஐயப்பா, பெரியவங்களுக்கே நாக்கு தள்ளிடுது. இது முழுக்க முழுக்க கன்னிசாமியோட வீடியோ. எங்கேருந்து வந்தாரு, எப்படி கூட்டிகிட்டு போகிறாருன்னு தெரியல. ஆனால் அவர் வந்து என் பொண்ணை பார்க்குற மாதிரி இருக்குங்கன்னு சொல்லி கூட்டி போயிட்டுருக்காரு. உண்மையிலே இது வந்து பின்னாடி வண்டி. வாங்க, இவ மட்டும் போயிருங்க. உண்மையிலே இது வந்து ஐயப்பனோட ஒரு விளையாட்டுன்னு தான் சொல்லணும். கன்னிசாமிங்களுக்கு அவர் எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது இதை பார்த்தாலே தெரியும். ஒரு நூல் கூட நான் அவளை தொடவே இல்லை, அவர் அவன் மேலே வச்ச கையை எடுக்கவே இல்லை. என் பொண்ணு மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கூட்டி போயிட்டே இருக்காரு. சுவாமி சார், நம்ம கூட்டிட்டு போற அழக பாருங்க, ஐயப்பனோட அருள் என்னங்கறது உங்களுக்கு தெரியும். பாருங்க, நம்ம குட்டிசாமியால பாதி தூரத்துக்கு மேல ஏற முடியல. குட்டிசாமி என்ன, என்னாலே கூட ஏற முடியல. குட்டிசாமி பாருங்க, மூஞ்ச வேர்த்து தள்ளி. குட்டிசாமிக்கு ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இத்தனைக்கும் அற்புதமா எல்லா நாளும் விரதம் இருந்திருக்காப்ல, சூப்பரா இருந்திருக்காப்ல. என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் ஏறி அவருக்கு பழக்கம் இல்லை.
அந்த மரக்கூட்டம் அங்க பாருங்க. நாங்க வந்து மரக்கூட்டம் அப்படின அந்த போர்டுக்கு காட்டுங்க. மரக்கூட்டம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. அதாவது என்னன்னா கீழ இருந்து மலை ஏறிக்கிட்டே வரோம்ல, அந்த மலை ஏறது முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலரா வாக் பண்றோம்ல பிளெயின்ஸ், அதாவது தரைப்பகுதி மாதிரிதான். சோ அதால குட்டிசாமி வந்து ஏறிடுச்சு. முழுக்க முழுக்க காரணம் வந்து நம்மளோட திலீப் பாய் ஐயப்பசாமி மாதிரியே இருக்காரு பாருங்க, அவரு தான் கூட்டி வந்தாரு. அழகா கூட்டிட்டாங்க. இன்னுமே கூட பாதி இருக்கு பாருங்க. இடிமுடி உழவை பத்தி எப்படி பிடிச்சாங்க பாருங்க. இந்த மாதிரிதான் போராடி போராடி வந்துட்டு இருக்காங்க. ஐயப்பனை பாக்குற வரைக்கும் அப்படி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். பார்த்தப்பறம் தான் எங்களுக்கு நிம்மதி. வாங்க பாக்க போலாம். அதாவது ஒரு பாதி தூரம் வந்துட்டோம். நிறைய பேருக்கு வந்து இது தோணும், என்னடா இது கழுத்துல கட்டிருக்கிறதுன்னு. இது என்னன்னு இவங்க சொல்லுவாங்க சொல்லுங்க. இது வந்து மணிகண்டன் வந்து போட்டு மணிகண்டன் மணி. அதாவது மலைக்கு போறவங்க முத வருஷம் வந்து கன்னிசுவாமி, இவங்க மூணாவது வருஷம் போறவங்க மணிகண்டன். இந்த மணியை கொண்டு போய் மேல ஐயப்பனோட அந்த கோயிலை சுத்தி நம்ம கட்டணும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணுங்கிறது குருசாமி சொல்லுவாரு. ஏன்னா எனக்கே தெரியாது. இதை கழுத்துல போட்டு வர சொன்னாங்க, நாங்க போட்டு வந்துட்டோம். சோ இப்ப நாங்க பாதி தூரம் ஆல்மோஸ்ட் ஒரு 60% ஆஃப் தூரம் வந்தாச்சு. நம்ம கன்னிசாமி இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றாங்க. அப்படியே கேளுங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு. கொஞ்சம் பெட்டர் ஆவி அம்மா. இப்படியே நாங்க கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு இருக்கோம். சுவாமியே சரணமையப்பா. சரங்கொத்தி என்னதுன்னா கிங் வந்து ஐயப்பன் கிட்ட கேட்டாரு எங்க வந்து கோயில் கட்டணும். அப்ப வந்து ஐயப்பன் வந்து ஒரு வில்லுட்டாரு விட்டாரு. அது அது வந்து சபரிமலையில வந்து விழுந்துச்சு. அப்போ வந்து அதே மாதிரி வந்து எல்லா கன்னிசாமியும் வந்து வில்லு இப்படி விட்டு விஷ் பண்ணுவாங்கன்னு ஐதீகம். அதுதான் சரங்கொத்தி. அதுதான் சரங்கொத்தி. ஓகே போ. இது வந்து ஒரு மங்கியே வந்து ஐயப்பனை பார்க்க வரதால சொல்லிட்டு இருக்கேனா. வந்துடும் 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 பாரு. இடிமுடி கட்டி டான்ஸ் ஆடுற அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா இருக்கே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஓகே டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? இது வந்து என்ன என்ன வாட்டர் இது? ஏமி வாட்டர். இது மெடிக்கேட்டட் வாட்டர். மெடிக்கேட்டட் வாட்டர். ஏமி ஏமி இதில் ஆட் சேஸ்தாரு? ஐ டோன்ட் நோ சார், பட் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். நல்லா இருக்கா டேஸ்ட்? ரோஸ் கலர் ரோஸ் மில்க். Medicated jadi puti means veru. Oh, veru. Like this. Oh, okay. Super. Nala kada? No, 2 km danda yeri illa, okay? 1 km arre. Already she is seen the temple. She is seen the temple. Yeah. Okay. எங்க வந்துட்டீங்க? சபரிமலை. யார் குட்டி வந்தா? போங்க 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 போங்க. சூப்பர். சாமியே 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 சாமியே. சாமி சாமி கோயில்கிட்ட வந்துட்டீங்க, எப்படி இருக்கு மனசு? நீங்க நினைச்சதை செஞ்சிட்டீங்க சாமி. மாலை போட்டு பதினெட்டு படிக்கு வந்துட்டீங்க பாருங்க. இத்தாப்புல என்ன தெரியுது பாருங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சுவாமி. வந்துட்டீங்கப்பா. யூ மேட் இட். கணிசாமி கணிசாமி இருங்க இருங்க. அவங்க அடிக்க மாட்டாங்களே, உடையாது பரவாயில்லையா? சாரி சாமி சாரி சாமி. அடிக்க சாமி
அடிங்க சாமி இழுத்து அடிங்க அடிங்க மேல மேல மேலத்துக்கு அடிங்க 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 ஓடு சரி குடுங்க 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 சாமி சரணம் இல்ல இல்ல அடிங்க அடிங்க சாமியே சரணம் ஐயப்பா ஓகே ஏய் உடைஞ்சிருச்சுடா சூப்பரா வாங்க வாங்க ஓரமா வாங்க ஓரமா வந்து மத்தவங்க எல்லாம் உடைக்கிட்டு மத்தவங்க எல்லாம் உடைக்கிட்டு வாங்க டேய் என்னோட காய் குடுடா டேய் என்னோட காய் குடுடா டேய் வெங்கடேஷா ஏய் அவன் காய் குடுடா டேய் ரெண்டு காய் கொடுத்துருப்பியாடா சாமி அடிச்சிங்க சாமி குருசாமி குருசாமி தேங்க்ஸ் சொல்லுங்க என்னடா ஜெ கமல் டா இடு அதாவது உண்மையிலேயே இவ பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எங்க டோட்டல் டீமும் சேர்ந்து அவளை என்கரேஜ் பண்ணிருச்சு அந்த ஆபீசரும் சேர்ந்து உள்ள வந்து ஏன்னா மத்த பசங்க ஏறினது பெருசு இல்லை இவங்க எல்லாம் ஆரம்பத்துல இருந்து ஜாலியா இருந்தவங்க இது கஷ்டப்பட்டவங்க ஆனா இவ அப்படி இல்ல வெண்ணதான் முழுக்க முழுக்க இந்த வெண்ண ஏறினது காரணம் எல்லா சாமிகளும் சேர்ந்தா அதுக்கு சந்தோஷத்துக்கு தேங்க்ஸ்க்கு ஐயப்பனுக்கு நினைக்கிறேன் தேங்க்யூ மேல வெளில வந்துருவேனாரு இன்னொரு தர்சனம் கூட்டி போறதுக்கு நீங்க பாத்துட்டு வந்துருங்க அடுத்து கூட்டி வரேனாரு சுவாமி என்ன சாமி இது யாரோட குலதெய்வம் நம்மளோட குலதெய்வம் என்ன சாமி பேரு சூப்பர் அவட்ட தான் வேண்டிக்கிட்டீங்க ஓகே இங்க பாருங்க 18 இப்ப பாருங்க ஃப்ரீயா இருக்கு வாங்க 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 போங்க சாமி போங்க சாமி போங்க சாமி நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நாம ஒரு கொள்கை வச்சிருக்கோம்னு என்னானாலும் சாமியோட கருவறையும் யாரும் பார்க்க முடியாதுன்னு கவர்மெண்ட் சொல்ற ஒரு சில விஷயங்களை நாங்க கேமரால காட்டவே மாட்டோம் ஸோ இங்கிருந்து 18 படியை மிதிச்ச ராகா அடுத்து என்ன பண்ணாங்க உள்ள சாமி தரிசனம் பத்தி என்ன சொல்றாங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் சுவாமியே சரணம் ஐயப்பா.